ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு பிஎம் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இக்கிகை அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து ஜப்பானீஸ்னால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஜப்பானீஸில் அவங்க வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களோட வாழ்க்கை முறைகள், அவங்க வாழ்ந்த விஷயங்கள்னால அவங்க எப்படி முன்னேறினாங்க, அவங்க நாடு எப்படி முன்னேறிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, அவங்க லைஃப் ஸ்டைல் முன்னேறி இருக்கு, அவங்க ரொம்பவே அட்வான்ஸாக நம்மளோட இருக்கிறாங்க. அந்த அட்வான்ஸுக்கு என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம அந்த லெவலுக்கு ஏன் அதுக்கு மேலேயே நம்ம போகலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கூலோ இல்லை காலேஜோ படிச்சுருக்கீங்க, இல்லை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இந்த இக்கிகை கான்செப்டில் ஒரு நாலு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பேஷன், ப்ரொஃபஷன், ஒகேஷன், மிஷன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த நாலும் வந்து எதில் வந்து டாட் ஆகுதோ அந்த டாட்டு தான் அவங்களோட லைஃப் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நான் வீடியோவில் ஷோ பண்ணுற அந்த பிக்சரை பாருங்கள். அந்த பிக்சரில் ஒரு நாலு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் யூ லவ், அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களை நீங்களே மறந்துடுவீங்க, அதாவது டைம் போகிறதே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த விஷயம்லாம் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. ரெண்டாவது வந்து வாட் யூ குட் அட் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த விஷயம் வந்து மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் அதை பெஸ்ட்டாகவே பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்து வந்து வாட் யூ பெய்ட் ஃபார், அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த விஷயத்துக்கு நீங்கள் மணி எதிர்பார்ப்பீங்க, அதாவது ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஒரு எழுதுங்க. அடுத்து வந்து வாட் தி வேர்ல்ட் நீட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படி தானே, அந்த விஷயம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எழுதுங்க. எல்லா சர்க்கிளையும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வாட் யூ லவ் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி நாலு சர்க்கிள்லேயும் நாலு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லவ் அப்படின்ற விஷயத்தில் வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அது நேரம் போகிறதே தெரியாமல் இருக்கும். அந்த விஷயத்தில் எது பெஸ்ட்டோ அது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பிக்சரை பாருங்கள். ரெண்டு சர்க்கிள் வந்து ஒரு விஷயத்து கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது பேஷன், ப்ரொஃபஷன், ஒகேஷன், மிஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ எடுத்துக்காட்டு பேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது டைம் போகிறதே தெரியலன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வாட் யூ லவ், அப்புறம் வாட் யூ குட் அட், அதாவது இந்த விஷயம் வந்து நான் மற்றவங்களை காட்டிலும் செமையாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பேஷன் என்னென்னு தெரிஞ்சிடும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷன், அதாவது ஒரு விஷயம் மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பீங்க. அந்த ரெண்டு சர்க்கிளையும் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷன் என்னென்னு தெரிஞ்சிடும். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒகேஷன், அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அந்த விஷயம் உங்களால் கொடுக்க முடியும், அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களோட ஒகேஷன். இந்த ரெண்டு சர்க்கிளையும் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒகேஷன் என்னென்னு தெரிஞ்சிடும். அடுத்து என்னென்னு பார்க்கிங்கன்னா மிஷன், அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, அது இந்த உலகத்துக்கு தேவையாகவும் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களோட மிஷன். உங்களுக்கு புரியுதுக்காண்டி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது பேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அந்த விஷயத்தில் மற்றவங்களை காட்டிலும் அவங்க நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட பேஷன். அதே ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பார், அதாவது அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் மணி எதிர்பார்ப்பார் அப்படின்னா அதுதான் அவரோட ப்ரொஃபஷன். அடுத்த ஒகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நிறைய பிக்சர்ஸ் தேவைப்படுது, அதுக்கு இவர் வந்து பிக்சர்ஸ் எடுத்து கொடுத்து அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காரு அப்படின்னா அதுதான் அவரோட ஒகேஷன். அடுத்து மிஷன், அதாவது அதே ஃபோட்டோகிராஃபர், அவருக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும், அதுதான் அந்த உலகத்துக்கு தேவையும் படுது, ஆனால் அதுக்கு அவர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டார், அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அவரோட மிஷன். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியதுக்காண்டி ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் போடும்போது அந்த விஷயங்கள் பல பல டைமென்ஷனில் வரும், அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி அது ஒரு
மையமாக ஒரு விஷயத்தை சொல்லும், அந்த விஷயந்தான் உங்கள் லைஃப் அப்படின்ற இக்கிகையை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.